வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்றைக்கி பொருட்கள் எதுவும் பார்க்க போகிறதில்ல போன பதிவில் ஒரு வார்த்தையை பற்றி நன்றி அப்படின்ற வார்த்தையை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறையா பேர் கால் பண்ணி பேசுனீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் வியூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத விட அதை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கடைக்கும் சரி எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பியும் சரி நான் பேசும்போதும் சரி கடைக்கு வந்து பேசும்போது அந்த பதிவு வந்து அவ்வளோ நல்லா இருந்தது நீங்கள் அதை மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஸோ சமீப காலங்களில் நான் என்னோடய வயசு ஒருத்தவங்க கூட பேசும்போதெல்லாம் இப்போது இந்த வயசில் இழக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா தாய் தந்தை ஏன்னா நம்மளுக்கே நாற்பது வயசு போது நம்மளுடைய அப்பா அம்மா அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வயசாகி அவங்களுக்கு உடம்ப முடியாம ஆகி இறந்து போகிறாங்க அப்படின்றது வந்து அவங்க இல்லை அப்படின்றத ஏற்றுக்கிறதுக்கு நம்மளால் மனசு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா உலகத்தில் எல்லாத்தையுமே இழந்து நிற்கிற மாதிரி ஆயிடுறோம் நானுமே இந்த பாதிப்புக்கு ஆளாக இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதில் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அப்பா இறக்கும்போது நான் இதை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்பா எப்படி வளர்த்தார் அப்படின்னா உலகத்திலேயே பெஸ்ட்டு குழந்தை என்னமோ என் குழந்த தான் என்ன மாதிரி யாருமே குழந்தை பெற்றுக்கலை அப்படின்ற மென்டாலிட்டியோடையே எங்களெல்லாம் வளர்த்தாரு அதுதான் வந்து எங்களுக்குமே இவ்வளோ பெரிய ஒரு எண்ணங்களை மென்டலி ஒரு பவரை வந்து கொடுத்த ஒரு விஷயமாகவும் இருந்தது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வேற யாருமே அந்த அளவுக்கு சந்தோஷப்பட மாட்டாங்க நம்மளுக்கு என்னோட விஷய என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா குமுதமில் பேட்டி எல்லாம் வரும்போது அதாவது ஒவ்வொரு புக்கில் அது மாதிரி சேனல்ஸில் எல்லாம் பேட்டி வரும்போது அதை அப்போ அவ்வளோ ஆர்வமாக பார்ப்பார் அது மாதிரி இங்கே டான்ஸ் ஸ்கூலுக்கு ப்ரோக்ராமுக்கு இதுக்கெல்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு வரிசையில் உட்காந்து அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பார் கிராமத்து மனுஷன் வேற அப்படியே அந்த கள்ளங்கபடம் இல்லாத அன்பு இங்கே நடக்கிற எல்லாமே அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் எல்லா ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் எல்லாம் உடனே எங்கள் அப்பா கேட்பார் இதெல்லாம் எப்படிம்மா உனக்கு சொல்லித் சொல்லித்தர்றா நான் உன்னை வீட்டை விட்டே வெளியில் விடாமல் வளர்த்தேனம்மா நீ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பார் அதை பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பார் அந்த பேட்டி வந்த புக்கெல்லாம் தலக்கு மாட்டிலே வச்சு படுத்திருப்பார் அப்படித்தான் ஒவ்வொரு அப்பாவும் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையுமே இப்போ என்ன சொல்கிறது கிடைக்காத ஒரு பொக்கிஷம் என் பொண்ணு என் புள்ள அப்படின்னு வளர்த்துட்ருக்காங்க ஸோ அப்படி பார்க்குற அப்பா இல்லை அப்படிங்கும்போது மனசு வந்து எந்த அளவுக்கு நொந்து போகும் அப்படின்றது எனக்குமே தெரியும் அதனால தான் அந்த அப்பா இறந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நானுமே அப்படியே அந்த அவங்களோட அந்த ஃபீலை என்னால் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண முடியுது ஆனால் நான் அதை வந்து கொஞ்சம் இப்போ வந்து அந்த கண்ணீர் வராமல் என்னால் பேச முடிகிற அளவுக்கு நான் தேறி வந்திருக்கேன் ஏன்னால் நிறைய பேர் அவங்க அப்பா அம்மாவை பற்றி பேசினா அவ்வளோ அழுதுடுறாங்க அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டேன் அதுதான் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் என்னோட என்னோடய விஷயத்தில் அதெல்லாம் இல்லை அப்பாவுக்கு நான் அவர் கேட்ட எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அவர் கேட்காத விஷயங்களை கூட பண்ணி கொடுத்துருக்கேன் அவர் வந்து பெருமையாகவே இருக்கணும் அப்படின்றது மட்டுமே இருந்தது அப்பா வந்து கடைசி காலம் அப்பாவோடய கடைசி காலம் எப்படி இருந்தது அப்படின்னா இங்கே சென்னையில் ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா ஊரில் இருந்தவர் நான் இங்கே வந்து பார்க்குறேம்மா இங்கே வந்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து கரெக்டாக அப்போ தான் கொரோனா ஸ்டார்ட் ஆகுன டைமு அப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா பேஷண்ட்டையும் வந்து இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படித்தான் அப்பாவையும் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க அந்த இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் அவர் அப்பப்போ செக்கப் கூப்பிட்டு போயிட்டு வந்து அப்படியெல்லாம் இருந்தா ஆனால் ஒரு நாள் வந்து அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு ராத்திரி ரெண்டு மணிக்கு அப்படியே சொன்னார் இல்லைம்மா நான் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன் என்னை ஊருக்கு அனுப்பிடுறேன்னு அந்த அவர் சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இங்கே வந்தால் நல்லாயிடுவேன்னு நம்பினீங்கப்பா அதே மாதிரி நீங்கள் ஊருக்கு போனால் உங்களுக்கு மனசு அமைதியாகும் அப்படின்னா நான் தாராளமாக அனுப்பி வைக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு இங்கேருந்து பஸ்ஸு ட்ரெ காரு எதுவுமே கிடையாது ஈவன் காரில் கூட நம்ம ஊருக்கு போக முடியாத நிலமை அப்போது ஆம்புலன்ஸ் புக் பண்ணி தான் அப்பாவை அனுப்பிச்சோம் அவர் கிளம்பும்போது கூட என்னைய என் பிள்ளைங்களை எல்லாரையும் கூப்பிட்டு திருநீர் பூசி விட்டு அந்த ஆம்புலன்ஸில் ஏறினார் அவரை கூட வந்து உடம்ப முடியாதவரை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் ஏன் இந்த ஸ்ட்ரெச்சர்லாம் எடுத்துகிட்டு வரீங்க எனக்கு இதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது நீங்கள் அப்படி கொண்டு வராதிங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவை தோல் மேலே கை வைக்க சொல்லி நான் தான் ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி ஊருக்கு அனுப்பிச்சி வச்சேன் ஊருக்கு போய் மறுநாள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அப்பா இறந்துட்டார் எனக்கு தெரியும் அப்பா ஊருக்கு போனால் அவ்வளோதான் ஏன்னா டாக்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூட அந்த இறந்துட்டார் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து எவ்வளவு பாதித்தது அப்படின்னா லைஃப்பில் அப்படி ஒரு தடவை அழுதவே கிடையாது எங்கள் வீடே ஸ்தம்பிச்சு நின்றுச்சி பிள்ளைங்கள்லாம் மிரண்டு போய் பார்த்தாங்கம்மா நீங்கள் இவ்வளோ அழுவீங்களா உங்களுக்கு தெரியுமேம்மா அப்பா தாத்தா குடம்பு தெரியும் சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியுமே நீங்கள் ஏன் இவ்வளோ கதறீங்கன்னாங்க அந்த அளவுக்கு வந்து அழுக தாங்கவே முடியல இங்கேருந்து தூத்துக்குடி போகிற வரைக்கும் அப்படியே படம் மாதிரி ஓடிச்சு அந்த லைஃப் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை அவருக்கு அவர் என் நம்மளுக்காக பேசின அந்த வார்த்தைகள் இது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நான் எப்படி இதை தாண்டி வந்தேன் அப்படின்னா யார்கிட்ட பேசினாலும் கண்ணீர் வரும் அப்பான்ற வார்த்தை கேட்டாலே போதும் கண்ணீர் வரும் எங்கள் அப்பா என்னை அப்படி பார்த்துப்பார் இப்படி பார்த்துப்பாருன்னு குழந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு இப்படியெல்லாம் அள முடியுமான்னு என் பையன் கூட என்னையை பார்த்து கேட்டான் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் அந்த கண்ணீரை விட்டு நான் வெளியில் வர்றதுக்காச்சு ஏன்னா பெத்த தகப்பனோட இழப்பு வந்து நம்மளோட பெருமை போயிடுது நம்மளை இவ்வளோ ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் கிடையாது இதுக்கப்புறம் யார் நம்மளை ரசிக்க போகிறா எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை தான் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து பெரிய ஒரு இழப்பாக நான் பார்த்தது ஆனால் மனசை எப்படி தேர்த்திக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் அப்பா எங்கேயோ இல்லை எங்கள் அப்பா வந்து வேற ஒரு ஊருக்கு போயிருக்காரு வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு நம்ப ஆரம்பித்தேன் என் மனசுட்டு அதையே தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லை அவர் போன ஊருக்கு நம்மளுமே போவோம் அது எப்போன்னு தெரியாது ஆண்டவன் எப்போ அனுப்புகிறானோ அப்போ நம்ம போய் தான் ஆக போகிறோம் ஸோ அது வரைக்கும் எங்கள் அப்பா அங்கே இருக்கட்டும் நான் போய் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு ஒரு நாள் போவேன் இப்படி தான் வந்து என் மனசை வந்து நான் சாந்தப்படுத்திக்கிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் முதல் வரிசையில் உட்காந்து பார்க்குற மனுஷன் இப்போது வீட்டில் வந்து முக்கியமான விஷயம் பொண்ணுக்கு நிச்சயமாச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் இல்லை அப்படின்றது எனக்கு ரெண்டு நாளைக்கு இருந்து உறுத்த ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் திரும்பவும் வந்து இந்த ஃபீல் வந்துருச்சோ அப்படின்னு கூட தோணுது ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலருந்து உறுத்துது அப்பா இல்லை அப்பா இருந்தால் எல்லா சொந்தத்தையும் எப்படி கூப்பிட்டு வருவார் போகணும்ல போய்தானமாக ஆகணும் நம்ம எல்லோரும் போகணும்ல வந்துடுவோம்மா என்ன பண்ணியிருக்க ஏது பண்ணியிருக்க இந்த கேள்வியெல்லாம் நம்மளை யார் கேட்பா உரிமையா எத்தனை உறவு இருந்தாலும் அந்த தாய் தகப்பனுக்கு ஈடான உறவுன்றது வந்து உலகத்தில் கிடையவே கிடையாது அவ்வளவு உரிமையாக அவ்வளவு ஆசையாக யார் நம்மளை பார்த்துப்பா ஸோ அந்த இழப்புன்றது ஈடுகட்ட முடியாத இழப்பு தான் ஆனால் மனசை வந்து நம்ம சாந்தப்படுத்தி நம்மளுடைய கடமைகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அவர் போன நாட்டுக்கு அவர் போன அந்த ஊருக்கு நம்ம போகிற வரைக்கும் நம்ம இங்கே எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக வாழணும் நம்மளை நம்ம வந்து நம் அப்பாவை நினச்சி எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பண்ணுறோமோ அதை மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கும் அப்படி ஒரு எண்ணம் கொடுக்கணும் அதுதான் வந்து உண்மையான வாழ்க்கையோடு அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இழப்பு வந்து ஈடுகட்ட தான் அது மாதிரி கூட பிறந்தவங்க இப்போ சமீபத்தில் யூஎஸ்லேருந்து ஒரு அம்மா பேசினாங்க நான் உங்களை கடைக்கு வந்து நேரில்லாம் பார்த்துருக்கேன் நேற்று நைட்டு எங்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாங்க நான் வந்து நூலாகி போயிருக்கேன் அண்ணன் இறந்துட்டான் அவன்தான் வந்து என்னை எங்கள் குடும்பத்தையே காப்பாற்றினான் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அவன் இறந்ததுலேருந்து நானே டோட்டலாக வந்து இதுவாகிட்டேன் எங்களுக்கு ஏதோ கண்ணு என்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு ஃபோக்கஸ் ஆகுதுமா அப்படின்னாங்க அப்புறம் அவங்க அவங்கள ஃபுல்லாக பேசவிட்டு அவங்க ஒரு அரை மணி நேரம் பேசி அழுது முடித்ததுக்கப்புறமா அப்புறமா சொன்னேன் அம்மா நீங்கள் பேசும்போது திரும்ப 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 சொன்ன விஷயம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு கண் பட்டுருச்சு எல்லோரும் எங்கள் குடும்பத்தை கண் வைக்கிறாங்க கண் வைக்கிறாங்க அப்படின்னே தான் நீங்கள் சொன்னீங்க அந்த எண்ணத்தை மட்டும் முதல்ல மாற்றுங்க அந்த கண்ணேருன்றது வந்து இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் அதையே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதே தான் உங்களுக்கு வந்து திரும்ப 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 வந்துட்டே இருக்கும் நீங்கள் அந்த எண்ணத்தை மாற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு திரும்ப அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க சந்தோஷமாக ஃபோனை வைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட முப்பது டு நாற்பது நிமிஷம் ஆச்சு அவங்கள்ட்ட பேசிட்டு நான் ஃபோனை வைக்கும்போது பட் ஏன்னா அவங்களுமே அவங்க அம்மாவையும் அண்ணனையும் அடுத்தடுத்து இழந்த அந்த சோகத்தில் அவங்க பேசும்போது இந்த இழப்புன்றது ஈடுகட்ட முடியாத ஒன்று தான் ஆனால் நம்ம எல்லோரும் இங்கே இருந்துட போகிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நம்மளும் அவங்க போன அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு கிளம்பிகிட்ருக்குற பூ அந்த வேலை தான் இருக்கும் அந்த நினைப்போட இங்கே இருக்கக்கூடிய இந்த கூட இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாரையும் வந்து சந்தோஷமாக வச்சுருந்து யாரோட சாபத்துக்கும் நம்மளும் ஆளாகாமல் யாரோட எண்ணங்களுக்கும் வந்து நம்ம வந்து அதாவது இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு அவங்க மனசு நம்ம சபிக்காமல் நல்லபடியாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அந்த இறையொருள் நம்மளுக்கு கூடவே இருக்கும் எனக்கு என்னவோ தெரில இதை சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா நேத்து அவங்க பேசினது நானும் போன இருந்து இந்த ஃபீலோடு இருந்தது ரொம்பவே வந்து மனசை அழுத்திக்கிட்டே இருந்தது இப்போலாம் முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பேச ஆரம்பிக்கும்போது இந்த கேமரா முன்னாடி பேசும்போது ஐயோ கேமரா முன்னாடி பேசுகிறோமே அப்படின்னு இருந்தது அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இல்லை நான் கேமரா முன்னாடி பேசலை என்னைய என்னையை மதிக்கிற என் மேலே பாசமாக இருக்கிற என்னைய நம்புகிற நிறையா பேர் கூட இருக்கேன் அப்படின்ற அந்த எண்ணத்தோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் எல்லாரும் மனசை அமைதியாக சாந்தமாக வச்சுருப்போம் ஏன்னா ஒரு கால வரைக்கும் தான் வந்து பணம் காசெல்லாம் பெருசாக தெரிஞ்சது இன்றைக்கி மனசு அமைதியும் மனசு சந்தோஷமும் இருந்தால் போதும் எதுக்குமே படப்படக்க வேண்டாமே அப்படின்னு தான் தோணுது ஏன்னா வாழ்க்கையோட நெருக்கடி அவ்வளவு இருக்கிறதுனால இந்த நெருக்கடி எதுவும் இல்லாமல் மனசை சாந்தமாக அமைதியாக வச்சுக்க நம்மளுக்கு இறையருளும் நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய அப்பா அம்மாவோட ஆத்மாவும் என்றைக்குமே நம்ம கூடவே இருந்த துணை புரியும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்